Hello friends, welcome to Sachi Samayal. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா இன்ஸ்டன்ட்டா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மொறுமொறுன ஒரு சூப்பரான வடை தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்ப வாங்க இன்ஸ்டன்ட்டா மொறுமொறுன ஒரு சூப்பரான வடை எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வடை பண்றதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு பேன்ல போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா பொதுவா கண்ணாடி பதத்துல இருக்கும். அதை போட்டு வறுக்கும் போது அது நல்லா நமக்கு பொறிஞ்சு கிடைக்கும். இப்போ நல்ல ஒரு ஒயிட் கலர்ல பொறிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து அதே பேன்ல நம்ம எவ்வளவு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம். இப்ப பாருங்க அதோட கலர் எல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ இதையும் ஒரு தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சு இது மேல உள்ள தொளி எல்லாம் நல்லா உரிச்செடுத்துடலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நம்ம பொறிச்செடுத்தோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை இதுல போட்டுடலாம். எல்லா ஜவ்வரிசியும் போடாம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி ஜவ்வரிசி எல்லாம் போட்டு நல்லா நைஸ் பவுடரா அரைக்கணும். அப்படிங்கறது தேவையில்லை. ஓரளவுக்கு லைட்டா கொரகொரன்னு பவுடர் மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்தா போதும். பாருங்க இந்த அளவுக்கு இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து அதே மிக்சி ஜார்ல நம்ம செகண்டா வறுத்தோம் இல்லையா வேர்க்கடலை, அதை தொளியெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு இதையும் 1-2 அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப அது கூட சேர்த்து இதையும் போட்டுடலாம். அடுத்து ஒரு 2-3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதுல போட்டுடலாம். அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுடலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்தரைச்ச ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகு தூள், அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வேக வச்சு போட்டோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதெல்லாம் கையை வச்சு நல்லா மாவு மாதிரி மசிச்சு எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இதை மிக்ஸ் பண்ணி விடும்போது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதில் உள்ள ஈரப்பசையே இதுக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியாக இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சோம் இல்லையா பொரிச்ச ஜவ்வரிசி, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஜவ்வரிசி அங்கங்க அந்த வடையில இருக்கிறனால வடை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து சூப்பரா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இதை நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன பால் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா உருட்டி உள்ளங்கையில வச்சு இது மாதிரி பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு சூப்பரான வடை ரெடி ஆயிரும். பாருங்க ஓரத்துலலாம் ஒரு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு, அதெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கரலாம். அவ்வளோதான் நமக்கு சூப்பராக வடை தட்டியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் தட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம வடையை பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன். இப்போ நம்ம தட்டி வச்ச வடையெல்லாம் இதில் போட்டுடலாம். இப்போ இந்த சைடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த சைடு திருப்பி போட்டு அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதில் போட்டு பொறிச்செடுத்துடலாம். அடுத்து இந்த தவாலையே 3 பச்சை மிளகாய், அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா பொறிச்செடுத்து அந்த வடை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்க பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான மொறுமொறு வடை ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.